ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி அஸ்மந்துரு பரம்பராயே நமஹ. இது பரியந்தம் அவயவ அவயிதி வாதம். அவயவம் தனி, அவயவி தனி, காரணம் வேற, காரியம் வேற, இத மாதிரி சொன்னது. அது மாதிரி பரமாணு காரணவாதம், இந்த வாதங்கள் எல்லாம் 18வது ஸ்லோகம், 19வது ஸ்லோகம், 20வது ஸ்லோகம், 21, 22, இந்த 5 ஸ்லோகங்கள்னால இவைகளை கண்டனம் பண்ணிட்டே சுவாமி. இப்ப அதன் பேர்ல இன்னொரு விஷயம் வருது. இப்போ நம்ம சரீரம் கொள்ளும், இந்த சரீரத்தை வைசேஷிகால் எப்படி சொல்றா, நாம எப்படி சொல்றோம், வைசேஷிகால் சொல்ற விதமும் நாம சொல்ற விதமும் பரஸ்பரம் பின்னமா இருக்கு. அந்த பின்னமா இருக்கிற பட்சத்தை இப்ப கண்டனம் பண்ண போறேன். அவ என்ன சொல்றாளோ அதை கண்டனம் பண்ண போறேன். அதாவது இந்த உடம்பு பாஞ்ச பௌதிக தேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 5 பூதங்களால ஆனது இது அப்படின்னு நாம சொல்றோம். 5 பூதங்களான இந்த உடம்புன்னு நாம சொல்லச்ச அவ என்ன சொல்றான்னாக்க, அத மாதிரி வராது, அத மாதிரி வராதுன்னு அவ சொல்ல போற வைசேஷிகா. அதாவது ஒரு சிவி பார்த்திவ சரீரம், இது பார்த்திவம் தான், இந்த உடம்புன்றது பிருத்திவி பூதத்தினால ஆனது, பாஞ்ச பௌத்திகம் கிடையாது அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த உடம்புக்கு நாம என்ன சொல்றோம், பிரகிருதி, பிரகிருதியினுடைய பரிணாமம் தான் இந்த உடம்புன்னு நம்ம சித்தாந்தம். பிரகிருதியானது எத்தனையோ விகாரங்களை அடையிறது, அதுல 5 பூதங்கள், 5 பிராணங்கள், அத மாதிரி 11 இந்திரியங்கள், இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. அதுலயும் பாஞ்ச பௌதிகம், தேகம்ங்கிறது எது, தேகம்ங்கிறது எதுன்னாக்க 5 பூதங்களால ஆனது அப்படின்னு நாம சொல்லிடுறோம். கரண கடையபரயோகம் விதரது விழையில நாதகருணயத்தம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இதுதான் நமக்கு சிருஷ்டிங்கிறதுலாம் இருக்கு. இப்போ இது நம்ம சித்தாந்தத்துல 5 பூதங்களுமே உபாதான காரணமாக இருக்குன்னு சொல்றோம். ஆனால் வைசேஷிகா என்ன சொல்றாங்கனாக்க, ஒரே ஒரு பூதம், அது என்னது, பிருத்திவி. அந்த பிருத்திவி தான் இதுக்கு உபாதான காரணமா இருக்குது. வைதிக சித்தாந்தமும் மாறி இருக்கு, 5 பூதங்களும் அப்படின்னு சொல்றோம். அது அவ என்ன அதுக்கு கேக்குறா, இது எப்படி வரும், இது ஏன்னா இத மாதிரி வந்ததுன்னாக்க ஒரு பெரிய தோஷம் அவ நம்மளை பார்த்து சொல்ற. இது எல்லாருக்கும் வர்ற தோஷம்தான். என்ன தோஷம் அப்படின்னா, அவனும் அதுக்கு பதில் சொல்லணும், நாமளும் சொல்லணும். சாங்கரியம் அப்படின்னு ஒரு தோஷம் வருது. சாங்கரியம் அப்படின்னா என்னது அப்படின்னா, ரெண்டு விருத்தமான தர்மங்கள் ஒரே இடத்துல சேர்றதுங்கிறது சாங்கரியம்ன்ற தோஷம். ஒரே அந்த இது சொல்றோமோ, பகவத்கீதையில சொல்லுவோம், ஜாயத்தே வர்ணசங்கரா சீஷு துஷ்டாசு ரோந்தேய ஜாயத்தே வர்ணசங்கரா. வர்ணசாங்கரியம் வந்ததுன்னு தோஷம்னு சொல்றோம். ஒரு பிராமண ஸ்திரீ, இன்னொரு இவங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணின்றா இன்னொரு ஜாதிய, அத மாதிரி ஒரு பிராமணன் இன்னொரு ஜாதி ஸ்திரிய கல்யாணம் பண்ணிடுறான், ஏன் அப்படின்னா அது விருத்தமான தர்மங்கள். நம்ம சம்பிரதாயத்திலேயே பாருங்க, ஒரு சிவேஷன் ஒரு ஸ்மார்த்த பொண்ணை பண்ணிக்கிறான், அல்லது ஒரு சிவவைஷ்ணவி ஒரு ஸ்மார்த்த பையனை பண்ணிக்கிறான் அப்படின்னா எவ்வளவு தர்மங்கள் விரோதம் வருது. இது விருத்தமான தர்மங்கள். இதுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்றது, இதை எடுத்துக்கிறத பத்தி மூணு சுவாமியை அதை கேள்வி கேட்டு சொல்றாங்க. அதனால இப்ப என்னன்னா, விருத்தமான ரெண்டு தர்மங்கள் ஒரே இடத்துல சேர்ந்ததுன்னா அது சாங்கரியம் அப்படின்னு தோஷம் வரும். இப்போ 5 பூதங்கள் ஒரே இடத்துல சேர்ந்துடுறது, ஒரே இடத்துல பிருத்திவித்வம், ஜலத்வம், தேஜஸ்வம், வாயுத்வம், ஆகாசத்வம்,
இந்த அஞ்சும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்குது. இவைகள்லாம் பரஸ்பர விருத்தமானது தானே, விருத்தமா போயிடவே அவைகள்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்குன்னு இவா சொல்லணும், நம்ம சொல்லணும். அத தோஷமாச்சே, அது சாங்கரியமாச்சே, அது எப்படி வரும்? அத நீங்க ஒத்துட்டு இருக்கீங்களே. அதனால இந்த சாங்கரிய தோஷம் வருது, அது எப்படி? சரி, இப்ப நீ அந்த மாதிரி ஒத்துக்கணுமா வேண்டாமா? இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல ஜலமும் இருக்கு, அது மாதிரி வாயுவும் இருக்கு, பிராணங்கள் இருக்கும் இல்லையோ, பிராணம் இல்லாம நம்ம சுவாசிக்க முடியுமா? எல்லாம் இருக்கு. இதனால இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவ என்ன சொல்றாங்கனாக்கா, ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு பாத்திரத்துல பால் வாங்குறோம், பால் வாங்கினாக்கா பாத்திரம்ங்கிறது பார்த்தியம், பார்த்திய பாத்திரம். நம்ம கிராமங்கள்லாம் எங்க காலத்துக்கெல்லாம் அப்படிலாம் கொண்டு வந்து தருவோம், இப்பெல்லாம் கணக்க கிடைக்கிறதே கிடையாது. அது மாதிரி அந்த பானையில தான் தயிர் மோர் பால் எல்லாம் இருக்குன்னு வருவாங்க. அதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி கூட ஒரு பெரிய பானையில பாலை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு திருப்பதியில, திருச்சானூர் நடிகிட்டு. இப்ப பாத்திரம், அந்த பாத்திரத்துல பால் இருக்கு, பாத்திரத்துல பால் இருக்கு, பாலும் ஜல திரவியம், திரவ திரவியம் அது. இது பாத்திரமும் அந்த பானை இருக்கு, அது என்னது அப்படின்னாக்க பார்த்திவ திரவியம், பிருத்வி திரவியம். இப்படி ஒரு பிருத்வி திரவியத்துல பால் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப அது எப்படி வருது? அதுல இது இருக்கு, அவ்வளவுதான், ஒரு சம்பந்த மாத்திரம். அந்த மாதிரிதான் இந்த உடம்பு, இந்த உடம்புல பிருத்வி திரவியம் தான் அது, இந்த உடம்புன்றது. அதுல மீதி பூதங்கள்லாம் உள்ள இருக்கு, இதுவே போரும். இப்படி சொன்னாக்க எங்களுக்கு சாங்கரியோட தோஷம் வராது அப்படின்னு வைசேஷிகாலுடைய அபிப்பிராயமா இருக்கு. இது வைசேஷிகால் சொல்றோம். இப்ப அதுக்கு நாமும் வந்து பதில் சொல்லணும், அதுக்கு அது தப்புன்னு சொல்றோம். என்ன தப்பு அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்புல நீ சொன்ன உதாரணம், ஒரு பானையில பால் இருக்கு அப்படின்னு சொல்ற உதாரணம் இங்க சரியாகாது. ஏன்னா அந்த பானையிலேருந்து அந்த பால் எடுத்து பிரிச்சுடலாம், பாலை தனியா கொட்டிடலாம், கீழே கொட்டிடலாம், அத மாதிரி இருக்கும். ஆனா இந்த உடம்புல இருந்து இந்த திரவியங்கள் இருக்கே, அவைகளை பிரிக்க முடியுமா? ஆகாஷ் தனியா எடுத்துக்காமி, அல்லது உடம்புல தேஜஸ் இருக்கு அதை எடுத்துக்காமி, அல்லது பிராணவாயு இருக்கு அது தனியா எடுத்துக்காமி, அல்லது ஜலத்தை ரசத்தை தனியா எடுத்துட்டா என்ன ஆகும்? அது மாதிரி இந்த 5 பதார்த்தங்களும் இருக்கு, 5 பதார்த்தங்களும் 5 திரவியங்களே இதுல இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? ஒண்ணு பொண்ணு அபிரதட்சிதமா இருக்கு, பிரிக்க ஒண்ணாதபடி இருக்கு எல்லாமே. அந்த மாதிரி நீ சொல்ற இடத்துல இல்ல, நீ சொல்ற இடத்துல அத மாதிரி இல்லையே. ஆவையினால இது நீ சொல்றத நாங்க ஒத்துக்க முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, இத வந்து இதுவரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும். நீ சொல்றது என்ன தெரியுமா? முதல்ல பூதங்கள், அந்த பூதங்கள்ல இருந்து பிருத்வி பூதத்திலிருந்து சரீரம்னு ஒரு புது வஸ்து உண்டானதா நீ சொல்ற, புது வஸ்து உண்டானது அப்படின்னு நீ சொல்லணும். ஆனால் நாங்க அந்த மாதிரி சொல்லலையே, 5 பூதங்கள் அதனுடைய ஒரு நிலைதான் இது, அதனுடைய நிலைதான் இது, ஒரு நிலை, அந்த ஒரு நிலைன்றது உடம்பா இருக்கு. இப்ப ஒரு விஷயம் சொன்னா ரொம்ப குரோகமா புரிஞ்சிடும். 13வது அத்தியாயத்துல பெருமாள் உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு, இதம் சரீரம் தோந்தேய க்ஷேத்ர வித்யபிதீயதே ஏதத்யோவேத்திதம் பிராகுஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிறார். அர்ஜுனா, குந்தியினுடைய புத்திரனே, இந்த உடம்ப க்ஷேத்திரம் தான் சொல்லப்படுகிறது, இந்த உடம்பானது க்ஷேத்திரம்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இத்த யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு க்ஷேத்திரஜன்னு பேரு அப்படின்னு சொன்னார். இப்ப சுவாரஸ்யம் பாருங்க, இந்த உடம்புக்கு க்ஷேத்திரம்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள். ஆனால் ஒரு விவசாய பூமி இருக்கு, அந்த விவசாய பூமிக்கு கூட க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. விவசாய பூமிக்கு
க்ஷேத்திரம்னு பேரு. இந்த உடம்புக்கும் க்ஷேத்திரம்னு பேரு. விவசாய பூமி இருக்கே அதுவும் க்ஷேத்திரம்தான், இதுவும் க்ஷேத்திரம்தான். ஆனால் வேறுபாடு என்ன அப்படின்னா, பிரகிருதியினுடைய ஒரு பரிணாமம் அது பிருத்திவி மாத்திரம். பிருத்திவி அதுல அம்சங்கள் இருக்குது, பூதங்களுடைய அம்சங்கள் இருக்குது, ஆனால் அது விவசாய நிலமா மாத்திரம் இருக்கு. ஆனால் இந்த உடம்பு இருக்க பாருங்க, இது க்ஷேத்திரம்னு சொல்லச்சே இந்த க்ஷேத்திரமானது அனைத்து பூதங்களோட சேர்ந்து சரீரம்ங்கிற நிலை அடையிறது. அந்த பூமிக்கும் விவசாய பூமிக்கும் க்ஷேத்திரம் தான் பேரு, ஆனால் அதுக்கு சரீரம்னு சொல்றது இல்லை. ஆனால் இந்த உடம்பு மாத்திரம் இதுவும் பாத்திய பதார்த்தம் தான் அதிகமா இருக்கு, இதுக்கும் க்ஷேத்திரம் தான் பேரு, ஆனால் இதுக்கு மாத்திரம்தான் உடம்புன்னு பேரு, அது இந்த பூமிக்கு உடம்புன்னு பேர் இல்லை. காரணம் என்ன, நிலை. அந்த பஞ்சபூதங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு நிலையை அடையிறது. நீங்க சொல்ற மாதிரி நாங்க தனியா ஒரு அவயவி இருக்கு, ஒரு வஸ்து உண்டாகிறது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொன்னாக்கா நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துப்போம். ஆனா அத மாதிரி இல்லையே அது. அதனால இந்த மாதிரி தர்மத்தை நாங்க சொல்லல. நம்ம நம்மளை பார்த்து இந்த மாதிரி அவ கேட்டா, அதுக்கு இத மாதிரி நாங்க சொல்லவே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி சொன்னாதான் விருத்த தர்மங்கள் இருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஏ வெறும் அஞ்சு பூதம் அவைகள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது அதுதான் சரீரம். ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு, இது பிரம்மாண்டம் வந்து சிவஸ்வரூபத்தை பிரம்மாண்ட மக்கள் அனுகிரகிக்கிறார். அந்த திருவேணியில திவ்யமான விஸ்வரூபம், அதுல அதுவும் பிரம்மாவுடைய திவ்யமான திருவேணியில அது நிர்விகாரம் நிறவயம். ஆனால் அந்த ஸ்ரீவஸ்வரூபத்துல அந்தந்த தேசங்கள்ல அந்தந்த இடத்துல ஏக தேசத்துல ஒவ்வொரு வசதியும் பாக்குறாங்க. பஷ்யாமி தேவாம் ஸ்தவ தேவ தேகையே அப்படின்னு சொல்லுதான் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு அம்சங்கள் இருந்துட்டு ஏகதேசமா என்ன அர்த்தம் இருக்கும். இப்ப அங்க பாஷ்யக்காரர் என்ன பண்றிருக்க, அங்கெல்லாம் சிவபாஷ்யத்துல ஒரு விஷயத்துல சொல்லும் பொழுது, பெருமாளுடைய திருமேனியில நாம எல்லாம் இருக்க முடியும், விசிட்ட வேஷம் இருக்கும், பிரிக்க முடியாது அப்படின்னு நாம எல்லாம் சேர்ந்திருக்கோம். சேர்ந்து இருந்தா கூட நம்முடைய தர்மம் நம்ம கிட்ட இருக்கு, பகவானுடைய தர்மம் பகவான்கிட்ட இருக்கு, அசேதனத்தினுடைய தர்மம் அதுகிட்ட இருக்கு, தர்ம சாங்கரியம் வராது. காரணம் என்னன்னா வஸ்து சுபாவம் தான், வஸ்து சுபாவம் தான். சாதுக்கள் இருக்கா, சாது எத்தனையோ நமக்கு எவ்வளவோ நமக்கு எல்லாம் நண்பர்கள் இருக்கா, எல்லா நண்பர்களும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறவளா, நம்மளோட சேர்ந்தவானா எத்தனையோ கெட்ட வழக்கங்களோட சேர்ந்தவாளும் இருக்கா, நம்மள காட்டும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறவாளும் இருக்கா, எல்லாரோடையும் சேர்றோம். சேர்ந்தா கூட அவர் அவருடைய சுபாவம் அவர்கிட்ட இருக்கு, இன்னொருத்தருடைய சுபாவம் இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, நம்முடைய சுபாவம் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வியவஸ்திதங்கள், வியவஸ்திதமான சுபாவங்கள். அந்த வியவஸ்திதமான சுபாவங்களா போயிட்டதுனால தர்ம சாங்கரியம் வர்றதில்லை. பெருமாளுக்கு நாம சேர்ந்து இருக்கோம், அச்சேதனம் சேர்ந்திருக்கிறது. சொல்றோம் திருப்பதி சேதனா சேதன சுரூப பிரவர்த்தி பேதம் அப்படின்லாம் சொல்றோம். சுவாதீனத்துல சேதனா சேதன சுரூப பிரவர்த்தி பேதம் தான் நம்ம சொல்றோம் கட்டித்துல. இதெல்லாம் சுயிருக்கிற சமயத்துல அப்ப பெருமாள் எல்லாத்தையும் தன்னுடைய திருமேனியில வச்சுட்டு தன்னுடைய சரீரமாக நம்ம எல்லாரையும் வச்சுட்டு சேர்ந்திருக்கான். அப்ப ஏன் சாங்கரியம் வரல, சாங்கரியம் ஏன் வரல, என்னுடைய சுபாவம் உங்களுக்கு வரணும், உங்க சுபாவம் எனக்கு வரணும், நம்ம சுபாவம் இன்னொருத்தருக்கு வரணும், அந்த மாதிரி ஏன் வரல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுமோ, இது வியவஸ்தித சுபாவங்கள், வியவஸ்தித சுபாவங்களா போயிடவே இது அபிரதட்சித்த தர்மமா இருந்தா கூட அவைகள்லாம் ஒண்ணு பொண்ணு பாயாது, இதனுடைய தர்மம் அதுக்கு பாயாது, அதனுடைய தர்மம் இதுக்கு வராது. இத வந்து லோகத்துல பாக்குறோமே, சாஸ்திரத்திலையும் பாக்குறோம். அந்த மாதிரிதான் இந்த உடம்பு, உடம்புல அஞ்சு பூதங்களும் சேர்ந்து இருக்கு. சேர்ந்து இருக்கச்ச அதாவது அதனுடைய சுபாவத்தோட இருக்கு, நினைச்சு இருக்கு. ஆகையினால அது நமக்கு தேர்தல் எதுவும் ஒன்று பண்றதில்லை, அது பாட்டுக்கு இருக்கு, இது பாட்டுக்கு இது இருக்கு. சரி, இத மாதிரி சொன்னாக்க லோகத்துல வந்து எப்படி விவகரிக்கிறதுன்னா, இந்த உடம்பானது பார்த்திவ சரீரம் பார்த்திவ தேகம் அப்படின்னு தான் சொல்ற.
அப்ப நீங்க அஞ்சு பூதங்களை இருக்கிறதுலையே அஞ்சு பூதங்களை இருக்கிறதுன்றது நீ எப்படி சொல்லுவேன்? இது ஒரு கேள்வி. அஞ்சு பூதங்களை இருக்கும் பொழுது ஒரு பூதத்தை கொண்டு சொல்றதுன்றது எப்படி தெரிய வரும்? அஞ்சு பூதங்கள் வந்து அஞ்சு பூதம் சொல்லிதானே சொல்லணும், அதுவே எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு பதில் என்ன அப்படின்னாக்க, பஞ்சீகரண பிரக்கிரியை. பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனால இந்த உடம்புல அனைத்து பூதங்களும் சேர்ந்திருக்கு. அனைத்து பூதங்களும் சேர்ந்திருக்க ஒரே ஒரு பூதத்தை இட்டு ஏன் சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு பாஷ்யகாரர் வந்து அதாவது சூத்திரகாரரே ரெண்டு அதிகரணத்துல சொல்லியிருக்கேன். சம்யாமத்திட்டத்தை அதிகரணம் ஒரு அதிகரணம் மீமாம்சா சாரீரக மீமாம்சையில இரண்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசி அதிகரணம். அந்த அதிகரணத்துல எம்பெருமான சூத்திரகாரர் பாதிக்கும் பொழுது வைத்தியா தத்வாத தத்வாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். வைத்தேஷ்யாத்து தத்வாதா தத்வாதா. இந்த சிவா வந்து பூதங்கள்லாம் அதிகமா இருக்கு, விசேஷம் லோகத்துல வந்து இது ஜலம். பஞ்சீகரண பிரக்கிரியை வந்துச்சு, பஞ்சீகரண பிரக்கிரியை வந்தா கூட இது ஜலம், இது பிருதி, இது ஆகாசம், இது வாயு, இது தேஜஸ் அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லணே. ஏன் அப்படின்னா பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணா கூட இதுல எந்த வஸ்து அதிகமா இருக்கோ, எந்த பூதத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கோ அந்த அம்சத்தை இட்டு அந்த வஸ்துவானது விவகரிக்கப்படுகிறது. அதனாலதான் லோகத்துல இது ஜலம்னு சொல்றோம். அந்த ஜலத்துல பார்த்திய பதார்த்தமா இருக்கு, தேஜ பதார்த்தமா இருக்குது, வாயு இருக்கு, அதுல ஆகாசமும் இருக்கு. ஆனால் அவைகள்லாம் ரொம்ப குறைவான அம்சங்கள். நம்மளே பார்த்துருக்கோம், 50% ஒரு பூதம், மீதி 50% 4 பூதங்கள் 12 அப்படி இருக்கு. அத மாதிரி இருக்கிறதுனால குறைவான அம்சங்கள், குறைவான அம்சங்களா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து உபயோகப்படுத்துறது இல்லை, அது சொல்றது இல்லை. ஜனம்னா ஜலத்துக்குதான் இருக்கு, ஏன்னா அது 50% இருக்கு. பிருத்வினா பிருத்விதான் 50% இருக்கு. அந்த பிரக்கிரியை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்றதுனால இதுதான் கிரமம். இதுக்குதான் பின்னாடி கியாதி வச்சா கியாதி விசாரம் வரப்போறது. கியாதிவாதம் பண்ற சமயத்துல அப்ப சொல்ல போறோம், ஒரு இதை கிழிஞ்சலை பாக்குறோம், அல்லது முத்து சிப்பியை பார்த்துட்டு கிழிஞ்சலை பார்த்துட்டு இது ரஜதம் வெள்ளி, ஏன் ஞானம் வந்தது? கிழிஞ்சல்ல வெள்ளியினுடைய அம்சம் கூட இருக்கு, அதனால இது வெள்ளியும் ஞானம் வந்துருக்கு. உடனே அதை எடுத்து பார்க்கிறான், எடுத்து பார்த்தானாக்க இது வெள்ளி இல்லை. ஏன் அது வெள்ளி அம்சம் இருக்கேன்னா அம்சம் இருக்கு, ஆனால் அது காரியகரம் இல்லை, அதை கொண்டு எதையும் பண்ண முடியாது. எதையும் பண்ண முடியாததுனால அது உபயோகப்படாது, அது பாதிக்கம் அப்படின்னு சொல்றோம். அதனால அம்சம் ஒரு ஒரு வஸ்துல இன்னொரு வஸ்துடைய அம்சமே இருக்கு. அந்த அம்சம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கியாதி விசாரம்லாம் சொல்ல போறோம். நம்ம சமாதானம் பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டுதான் எம்பெருமானார் சுவைபாஷத்தில் ஜிக்யாசாதிகளத்தில் அற்புதமாக சாதிச்சிருக்க சுவாமி இறுதி நியாய விருதி இங்கே தத்தம் தாகலாபம் எல்லா கிரந்தங்கள்லையும் அதை சாதிக்க போற. அதனால அதெல்லாம் வரப்போகுது. ஆகவே பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டு இருக்கு, அதுலையும் வைசேஷியாத்து தத்வாத தத்வாத. அதுக்கு இது 2வது அத்தியாயம் கடைசி அதிகரணம், 3வது அத்தியாயம் முதல் அதிகரணம் சுதந்திர பிரதிபத்தி அதிகரணம். அங்க பூத சூக்மங்களை கொண்டு இவன் போகிறான், இந்த உடம்பை விட்டுட்டு கிளம்புறான், ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு கிளம்புறான். ஸ்தூல தேகத்தை விட்டு கிளம்புற சமயத்துல இவன் சூக்ம சரீரத்தோட போறானா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்தது. சூக்ம சரீரத்தோட போறான் சித்தாந்தம். அங்க என்ன அந்த பஞ்சாக்னியில ஒண்ணு வரும், வேதா பஞ்சம்யாம் ஆகுதவ் ஆபக புருஷவசோ பவந்தி அப்படின்னு பிரவாகம் கேட்கிறான். கேட்க இதை பார்த்துட்டு ஆபக ஜலங்களானவை ஜலங்கள் ஆபக புருஷவசா அதாவது கர்ப்பம் தரிக்கப்படுகிறதாக நீ எப்படின்னு தெரிஞ்சிருக்கியா? எப்படி 5வது ஆகுதியில இது வந்து ஜலங்களே புருஷன் அதாவது ஒரு குழந்தையா கர்ப்பமா எடுத்து
அப்படின்னு தெரிஞ்சுக்கிறியான்னு கேட்கிறான். அங்க கேள்வி கேட்கிறார், பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்குன்னு சொல்ற, பூத சூக்ஷ்மங்களோட போறான்னா அஞ்சு பூதங்களோட சேர்ந்தாலும் போறான்னு சொல்லணும், இங்க ஆபகம் தானே இருக்கு, ஏன் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, கிரியாத்மகத்வாஸ்து அப்படின்னு அங்க சூத்திரகாரர் சாதிக்கிறார். கிரியாத்மகத்வாது அதாவது திருவுத்கரணம் பண்ணப்பட்டது, திருவுத்கரணம் பண்ணப்பட்டதுனால அதுல பிருத்வி ஜலம் தேஜஸ் மூணு இருக்கு. சரி அப்படின்னா மூணு சேர்த்து சொல்றேன்னா, பூயஸ்துவா ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கு, ஆகையினால அங்க ஆப்பகம் சொல்லிடுத்து உபனிடத்து, அதனால தோஷம் இல்லைன்னு சூத்திரகாரர் சாதிக்கிறார். ஆகவே எங்க சித்தாந்த பிரகாரம் இங்க வந்து அஞ்சு பூதங்கள், அஞ்சு பூதங்களும் நம்ம உடம்புல சேர்ந்திருக்கு, அது சேர்ந்திருக்கிறது கூட எப்படி இருக்கு அப்படின்னா, பிருதிவி இந்த உடம்பு பிருதிவி மயமா இருக்கு அப்படின்னு நீ சொல்றியா, அப்போ பிருதிவியினுடைய பூதத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கு, மீதி நாலு பூதங்களுடைய அம்சம் குறவா இருக்கு, அதனால இது பார்த்திவம் அப்படின்னு சொல்றோம். பார்த்திவம்னு அதுக்கு பேர் வந்திருக்கிறது. இந்த தாரதமியம் கூட இதுதான், அதுதான் காரணம் சொன்னாது. எல்லாத்திலையும் பஞ்சீகரண பிரக்கிரியை தான், பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது லோகத்துல. அதனாலதான் பார்த்திவ பதார்த்தம் பிருதியை அதிகளவா இருக்கு, இதுல உடம்புல பார்த்திவ பதார்த்தமா விவகரிக்கப்படுகிறது, மற்றபடி இதுல இல்ல மீதி எல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதனால நீ கூட அதை ஒத்துக்கணும், உன பண்ண உன பார்த்து நாங்க கேள்வி கேட்போம், உன்னை பார்த்து நாங்க கேள்வி கேட்போம், இது வந்து ஜலம் இருக்கு, நீயும் பிராணவாயு இருக்கிறத ஒத்துக்கிறியோ, அந்த மாதிரி தேஜஸ் இருக்கிறத ஒத்துக்கிற, உடம்பு பல பல பலன்னு மின்றது, எப்படி ஜொலிக்கிற அந்த மகான் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சமயத்துல அதுக்கு நீ பத்தி சொல்லணும், எப்படி இதுல வாயு வந்தது இந்த உடம்புல, எப்படி ஆகாசம் வந்தது, எப்படி தேஜஸ் வந்தது, எப்படி ஜலம் வந்ததுன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவேன், பிருத்திவி அதிகமா இருக்கு அப்படின்னு நீயும் பதில் சொல்லணும். நீ அப்படிதான் சொல்லணும், நாங்களும் அப்படிதான் சொல்றோம். எங்க சித்தாந்தம் எப்படி பஞ்சீகரண பிரக்கிரியா, அது மட்டும் நீ அவயவின் தனியா ஒரு பதார்த்தமா சொன்ன, நாங்க தனியா அவயவின் ஒரு பதார்த்தமாவே சொன்னல, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஒரு நிலையை அடையிறதுன்னு தான் சொல்ல போறோம். பின்னாடியும் சொல்ல போறேன், இங்கே பின்னாடி இருந்தும் சொல்ல போறாரு சுவாமி வந்து இதுக்கு இதுல சர்வார்த்த சித்தியில மூணு காரியையே அனுகிரகிக்கிறார், இதுக்கு ரெண்டு சமாதானம் சாதிக்கிறார். விபாகா அதாவது பூதம் பௌதிகம் அப்படின்னு சொல்றோம், பூதம் பௌதிகம் அப்படின்னு சொல்றோம். பூதம்னாக்கா பிருதி பூதம், ஆகாசம் பூதம், ஜலம் பூதம், வாயு பூதம், தேஜஸ் பூதம் அப்படின்னு சொல்றோம். பௌதிகம் அப்படின்னா பிருதி பதார்த்தம், வாயு பதார்த்தம், பிருதி பதார்த்தம் அப்படி வாயு பதார்த்தம், ஆகாச பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேள்வி கேட்கிறாவா, அப்படியானா நீ என்ன சொன்ன இப்போ, எல்லா பூதங்களும் சேர்ந்ததுதான் இது அப்படியானாக்கா பிருத்வின்னு சொல்லு, ஜலம்னே சொல்லு, அத பூதங்கள்னே சொல்லுடேன், பாஞ்ச பௌதிக தேகம் ஏன் சொன்ன நீ, பூத தேகம் இது பூதம்னே சொல்ல, அதை விட்டுட்டு பாஞ்ச பௌதிகம், பௌதிக சப்தம் ஏன் பிரயோகம் பண்ற, பூத சம்பந்தியான தேகம் அப்படின்னு எதுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாக்கவா. அதற்கு சமாதானம் சுவாமி சாய்க்கிறார், அதிபாகா விபாகாச்சே பூத பௌதிக பேததியை சத்தியே வைதிவா திரவியே சித்த சாத்தியதான்மையாத் அப்படின்னு சாய்க்கிறார். விபாகாத் அவிபாகாச்சே மாத்திக்கிட்ட அவிபாகா விபாகம், விபாகாத் அவிபாகாச்சே காரியதையில விபாகமா இருக்கு, பிரிச்சு இருக்கு, பிருத்வி அப்படின்றது ஒரே கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காவை கடையிலேருந்து வாங்கி வந்துட்டேன், வாங்கி பண்ற ஆத்துல கத்திரிக்காய் குழம்பு பண்ணும், குழம்பு பண்ணிச்ச கத்திரிக்காய் தான் அப்படின்னு சொல்றோம். அதே கரும்பு பண்ணினான்னாக்க கத்திரிக்காய் கரும்பு, அதே பஜ்ஜி பண்ணான்னாக்க கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படின்னு பேர் வந்துருது, ஒரே கத்திரிக்காய் தானே, ஒரே கத்திரிக்காய், ஆனா அது சொல்ல சே மாத்திரம் அதனுடைய பதார்த்தத்தினுடைய பேரே மாறி போயிடுறதே, ஏன் அப்படின்னா அதனுடைய பரிணாமம்
நிலை அது மாறுகிறது. நிலை மாறுறதுனால காரிய தசா காரண தசா, காரண தசையா இருக்கச்ச பூதம் அப்படின்னு சொல்றோம், காரிய தசையா இருக்கச்ச பௌதிகம் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் பாருங்க பிருத்வி பதார்த்தம் அப்படின்னு சொல்றோம். பிருத்வி பதார்த்தம் சொல்ற சமயத்துல இது வந்து பிருத்வி அப்படின்னே பேரு. அதே அந்த பிருத்வி பதார்த்தம் இது கடம், இது மூடி, இது மடக்கு, இது விளக்கு அகல் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது, ஒரே பிருத்விக்கு முதல்ல பிருத்வின்றது ஒன்னா இருந்தது, ஆனா அதனுடைய காரிய தசையில பலவா மாறி இருந்தது. ஒரே பிருத்வி ஒன்று இருந்தது, இப்ப என்ன எடுத்து பிருத்வி பதார்த்தங்கள் பார்த்திவ பதார்த்தங்கள் அயம் கடக அயம் ஷராபகா அயம் தீபகா இந்த மாதிரி பேச்சு பேர் வருதா இல்லையா, இந்த மாதிரி பேர் வருது. அதனால காரிய தசையில பௌதிகம்னு வேதம், காரண தசையில பூதம் அப்படின்னு சொல்றோம். அதனால ஒரே திரவியம்தான் அங்க இருக்கிறது, ஒரே திரவியம்தான் அது பிருத்திவிங்கிற திரவியம்தான் இருக்கு. பிருத்திவிங்கிற திரவியம் இருந்தா கூட சித்தமா இருக்கிற சமயத்துல அதுக்கு பேரு பிருத்திவி, சாத்தியமா இருக்கிற சமயத்துல அதனுடைய விகாரங்கள் அவஸ்தைகள் நிலைகள் பரிணாமங்கள் ஆகையினால அது சொல்றோம். இதுல சித்த சாத்திய தசான்மையாத் அப்படிங்கிற விபாக தசை அவிபாக தசை, அவிபாக தசைன்றது காரண தசை, விபாக தசைன்றது காரியம். நம்ம உபநிடத்திலேயே வருந்தது பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு சொல்றோம். பகுஸ்யாம் முதல்ல சதைவ சௌமியிலும் அக்ராசி ஏகமேவ ஒன்னே உணர்ந்தது உபாதான காரணமாக. இப்ப என்னாச்சு பகுஸ்யாம் பலவாக ஆயிடுறது, இந்த பிரபஞ்சமானது பலவாக ஆயிடுறது அப்படின்லாம் இருக்கே. அதனால இந்த மாதிரி சித்த சாத்திய தசைகள், சித்த சாத்திய தசைகள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பௌத்தம் பௌதிகம்னு பேர் வந்திருந்தது. அதனாலதான் ஏகத்தஞ்ச பகுத்தஞ்ச மிருத்பிண்ட கரகாதிபத்து, ஒரே மண்ணு இவ்வளோ மண்ணு கொண்டு வரான், களிமண் கொண்டு வரான் இவ்வளோ பெரிய களிமண், அந்த களிமண்ணை வச்சுட்டு அவன் எத்தனை காரியம் பண்றான். நாளைக்கு பிள்ளையார் சிவத்ரி களிமண்ணை வச்சுட்டு பிள்ளையாராவே பிடிச்சு போடுவான், ஒரு பக்கம் பிள்ளையார் இன்னொரு பக்கம் மூஞ்சி ஒரு பக்கம். வெறும் நாள்ல இதே கொஷம் என்ன பண்ணுவான், அந்த மண்ணை வச்சுட்டு கடமா பண்ணிடுவான், அப்ப சராவமா பண்ணுமா, அகல் விளக்கா பண்ணுவான், மடக்கா பண்ணுவான், அப்படி எல்லாம் பண்ணிடுவான். அதனால மிருத்திண்ட கரகாதிபத்து, ஒரே மண்ணுக்கு கடமாவும் வரும் சராவமாவும் வரும். அத மாதிரிதான் ஏகத்தஞ்ச பகுத்தஞ்ச பிரதிவிங்கிற ஒரு பூதம் அது பல நிலைகளை அடையிறது. இதுதான் உதாரணம் காமிக்கிற இந்த ஸ்லோகத்திலேயே சுவாமி ஒரே பூதம் பல நிலைகளை எடுத்துக்கிறது, நீ ஒத்துக்கிற, நீ அதை ஒத்துக்கணும். ஒரே ஞானம் பல நிலைகளை எடுத்துக்கிறது அவனும் ஒத்துக்கிறான். இப்ப நம்ம வந்து சொல்ற முடியோ எனக்கு சுகமா இருக்கு அப்படின்னும், எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, எனக்கு பொறாமையா இருக்கு. இப்ப இந்த மாதிரி வந்து பாருங்க, பொறாமை கோபம் ஆனந்தம் சுகம் துக்கம் சாந்தம் இது அத்தனையுமே ஞானத்தினுடைய நிலைகள் தான் தத்துவ தாகலாத்துல சுவாமிக்கு சாய்க்க போறாரு சுவாமி. அத்தனை சரத்துல இச்சா துவேஷ பிரயத்னா சுகம் இதரதபி அப்படின்னு சாதிக்கிறார். ஞானத்தை காட்டிலும் அதிருப்தம் இல்லை, இச்சையோ தேசமோ சுகமோ எதுவுமே வேறுபட்டதல்ல, ஞானத்தினுடைய பல நிலைகள் தான் அவைகள். அதனாலதான் பக்தி ரூபாபண்ணம் ஞானம் அப்படின்னு பாஷ்யத்துல அடிக்கடி சாதிப்பார் சுவாமி சந்திரமானார். பக்தி ரூபத்தை அடைந்த ஞானம் அப்படின்னு, அதனால ஒரே ஞானத்துக்கு பல தசைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரே பூதத்துக்கு பல தசைகள் இருக்குது, ஒரு பூதத்துல இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கே பல நிலைகள் இருக்கு. அத மாதிரிதான் அஞ்சு பூதங்கள் அவைகளுடைய நிலைகள் பல நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அதனால சித்த சாட்சி திசான்மையாக்கும் சாட்சி, அதனாலதான் ஏகத்துவம் பகுத்தம் மிருத்திண்ட கரகாதிபத்து. இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம், சமஷ்டி வியஷ்டி நேத்தியவ திரிகுணே வததி ஸ்ருதி அப்படிங்கிற
சமஷ்டி வெஷ்டி நீதி. நமக்கு சமஷ்டி அப்படின்னா சுத்த சிருஷ்டி, சுத்த பூதங்களுடைய சிருஷ்டி. அது ஆகாஷாத் வாயு வாயு அக்னி அக்னேராப அத்யப்ரதிவி அப்படின்னு சொல்றோம். இந்த அஞ்சும் சமஷ்டி திருஷ்டியில வருது. சமஷ்ட திருஷ்டியில வரக்கூடிய இந்த பதார்த்தங்கள் சுத்தமானவை. ஆனால் பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு அப்புறம் வர்றவைகள்னா வெஷ்டி சிருஷ்டிகள். அந்த மாதிரி இது சமஷ்டியில ஒரு மாதிரி இருக்கு, வெஷ்டியில ஒரு மாதிரி இருக்கு. அந்த வெஷ்டி திருஷ்டியில வந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பூதங்களிலிருந்து இந்த உடம்புன்றது வளர்ந்தது. இததான் ஈதிரி சத்காரியவாத வைதிகை பரிகிருஷ்யதே. இப்படிப்பட்ட சொற்காரியவாதம் தான் பரம வைதிகாலான நம்மளுடைய வேதாந்தங்களில் வேதாந்திகளால கிரகிக்கப்படுகிறது. அதனால திரவிய பூர்வசித்திய சாத்தியாவஸ்தா விசேஷத பூர்வ சித்தமான திரவியம், முன்னாடியே இருக்கக்கூடிய திரவியம். அந்த திரவியத்துக்கு பல சாத்தியங்கள், அவைகள் தான் நிலைகள், விசேஷமான நிலைகள். அந்த நிலைகள்னால இந்த மாதிரி பேதம் வருது அப்படின்னு சொல்றோம். அதனால எதுவுமே முதல்ல பௌதிகம், முதல்ல பூதம்னு பேரு, அப்புறம் பௌதிகன் பேர் வந்தது. இத தோஷமே கிடையாது. இத நீயும் ஒரு மாதிரி ஒத்துண்டுதான் ஆகணும். ரெண்டு பேரும் ஒத்துக்கக்கூடிய நிலைகளை கொண்டே சுட்டு போலாமே. அதை விட்டுட்டு நீ ஒரு அவையவியும் கல்பிச்சு இந்த தேகம் அவையவி, இது வந்து பிரதிகி பதார்த்தம் அப்படின்னு நீ சாதிக்க பார்க்கணும். இப்படி சாதிக்கிறது தேவையில்லை. இது சொன்னாக்க உனக்குதான் விரோதம் இருக்கு. அதனால எங்க சித்தாந்தத்துல இந்த மாதிரி நாங்க சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஸ்ருதி அத மாதிரி சொல்றது. கர்ப்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அந்த உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல சுவாமி வந்து உதாரிக்கிற சர்வாத்திய தப்பம் இலக்கியான கொஞ்சம் அதுலயே சுவாமி வந்து சாதிக்கிறார். எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, சதுர்விதாரமயம் சரீரம் அப்படின்னு சொல்றாரு. சதுர்வித ஆகாரமயம் சரீரம் சொல்லி இது வந்து ஜலத்தாலான வாயு பதார்த்தங்கள், தேஜ பதார்த்தங்கள், பிரதி பார்த்திவ பதார்த்தங்கள், அவைகளான ஆன ஆகாரங்கள், அதுதான் அன்னமசிதம் திரேதா விதீயதே. ஆபீதாக திரேதா விதீயந்தே, தேஜோஷிதம் திரேதா விதீயதே. சந்தேகம் சொல்றது அன்னத்தை சாப்பிடணும். அன்னம்னா பார்த்திவ பதார்த்தம், பார்த்திவ பதார்த்தோட அது மூன்று விதமா மாறுது. தேஜ பதார்த்தத்தை சாப்பிட்டோம்னாக்கா அது மூன்று விதமா மாறுது. ஜலத்தை நம்ம தீர்த்தம் குடிக்கிறோம், அந்த மாதிரி ஜலத்தை சாப்பிடுறது தீர்த்த பதார்த்தங்கள், நீர் பதார்த்தங்கள், அது சொல்றது. அந்த மாதிரி வாயு பதார்த்தங்கள்னு கர்ப்பபுரம் சொல்றது. சதுர்வித ஆகாரமயம் சரீரம், அந்த மாதிரிதான் புராணங்கள்ல பஞ்சபூதாத்மகம் வபு அப்படின்னு ஆக்கியம் இருக்கு. பஞ்சபூதாத்மகம் வபு, அஞ்சு பூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இத நீ வந்து அந்த இதுல கடத்துல பாலை குத்தி வச்சா, ஜலத்தை குத்தி வச்சா இருக்கே, அந்த மாதிரிலாம் நீ சொல்லணும். அந்த மாதிரிலாம் கற்பிக்கிறத காட்டிலும் இதை சொன்னாலே போர்மை. ஏன்னா இது ஸ்ருதி சித்தம், ஸ்மிருதி சித்தம், கல்பிதம் இல்லது, கல்பிதம் இல்லாத விஷயத்தை நாங்க சொல்றதுனால இதுதான் சரியான பிராமாணிகமான விஷயம் அப்படின்னு பார்க்கிறேன். சரி, இப்போ இது வந்து முன்னாடியே நீ ஒரு பஸ்து இருக்குதுன்னு சொல்ற, திரவியம் முன்னாடி இருந்து முன்னாடி இருந்த திரவியம் தான் பல நிலைகள் அடையிறதுன்னு சொல்றியோ, அப்ப சாயங்கியனுக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? சாயங்கியனுக்கும் உனக்கு என்ன வேறுபாடு? அது மட்டும் இல்ல, சாயங்கியன் என்ன பண்றான், எல்லா வஸ்துவும் நித்தியம் அப்படின்னு சொல்றான். அப்ப காரியத்துவமே வேண்டாமே, எல்லாம் நித்தியமா தான் ஒரு வஸ்து இருக்குது, எல்லா வஸ்துவும் நித்தியமா இருக்கு, சர்வம் சாங்கியாஸ்து நித்தியம் அப்படின்னு சாராவிட சுவாமி சாதிக்கிறார். கணிக்காமதி சர்வம் சர்வம் சாங்கியாஸ்த நித்தியம் கணிகம் அகிலமத்யத்ர வைபாஷிகாத்யா அப்படின்னு சாதிக்கிறார். எல்லாம் நித்தியம்னுட்டு சாங்கியம் சொல்றான்.
எல்லாம் க்ஷணிக்கம் அப்படின்னு பௌத்தன் சொல்றான். அதே வைசேஷிகன் ஒண்ணு நித்தியம் அனித்யம் ரெண்டும் கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்றான். இது மாதிரி பலவிதமான சித்தாந்தங்கள் இருக்குது. அதுல வைசேஷிக பட்சத்தை ஏத்துக்கலன்னா சாங்கிய பட்சத்தை ஏத்துன்றதா ஆயிடுது அது. அதனால இப்ப நீ வந்து ஒரு திரவியம் முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்ட, அப்ப சாங்கியம் சொல்லத்தான் நீ ஏத்துனதா ஆயிடும் அப்படின்னு கேட்டாக்க சுவாமி சர்வார்த்தத்தில் அதை சாதிக்கிறார். இவரு வாஸ்தவம் தான். ஆனா சாங்கிய நேரமா சொன்னா ஒரு வஸ்து இருக்கு, அந்த இருக்கிற வஸ்துவானது வெளிப்படுகிறது அப்படின்னு அவன் சொன்னான். அடுத்த ஸ்லோகத்துல அவ கண்ண வந்தான், அதெல்லாம் சாதிக்க போற நம்ம கத்தியத்துல வரும். திறத்தை தவத்து யாரு வண்ணிவது அப்படின்னு. ஏன் எள்ளுல இருந்து என்ன வந்தது? ஏன் மரக்கட்டையில இருந்துதான் நெருப்பு வருது? கல்லுல இருந்து நெருப்பு வருதானே, ஏன் வரல? அதனால ஒரு மண்ணில இருந்தா நெருப்பு வரல, அந்த மரக்கட்டையில இருந்தா நெருப்பு வருது. ஆறு வண்ணிவது அதுல உள்ள இருக்கு, உள்ள இருக்கிறது வெளிக்கொணரப்படுகிறது அப்படின்னு அவன் சொன்னான். அபிவியக்தி அப்படின்னு அவன் சொல்றான். அது நாம அப்படி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. ஒரு வஸ்துவானது முன்னாடி இருந்தது எப்படி இருந்தது? ஒரு நிலையில இருந்தது. இப்ப எப்படி இருக்குன்னாக்கா வேறு நிலையில இருக்கு, வேறு நிலைதான். நிலைகள் தான் வேறுபடுகிறதே தவிர்த்து, இதை நிறைய வாட்டி சொல்லிட்டோம், நிலைகள் வேறுபட்டு இருக்கு. அதே சாங்கியன் அப்படி சொல்லல, நிலையை பத்தி அவன் பேசவே இல்லை, அபிவியக்தின் தான் அவன் சொல்லியிருக்கான். அபிவியக்தின்னு சொல்றான், நாம் அப்படி கிடையாது. சாஸ்திர சந்திரிகையில சுவாமி அழகாக சாதிச்சிருக்காரு எம்பெருமானார். இதுலயும் கீதா பாஷையும் சாதிச்சிருக்கேன், ஸ்ரீபாஷத்திலும் சாதிச்சிருக்கேன், சாஸ்திர சந்திரிகளை ரொம்ப அழகா சொல்றேன் ரெண்டாவது அத்தியாயத்துல. அதாவது ஒரு மண்ணு, மண்ணு கடமா மாறித்து, கடை உடைஞ்சது, கபாலமா மாறித்து, கபாலம் உடைஞ்சது, கபாலிக்கையா மாறித்து, கபாலிக்கையும் உடைஞ்சது, தூத்துலாம் திருப்பி மண்ணா போகுது. இப்ப என்ன அர்த்தம்? ஒரே வஸ்து தான் பல நிலைகளை அடைகிறது அப்படின்னு சித்திக்கிறது. அதனால நாங்க அதைதான் நாங்க சொல்றோம், அந்த வஸ்து மாறவே இல்லை பாருங்க, மண் அப்படியேதான் இருக்கு. மண்ணு கடமா மாறிச்சு, கடம் கபாலமா, கபாலம் கபாலிக்கையா, கபாலிக்கையும் திருப்பி மண்ணா, இப்படியா ஒரு ருட்டீன், ஒரு சக்கரம் அது. அந்த மாதிரி இருக்கிறது, அத மாதிரி இருக்கிறதுனால எந்த விரோதமும் எங்க சித்தாந்தத்துல இல்லை. ஆனால் உங்க சித்தாந்தத்துல எல்லாம் கல்பிதம், எல்லாம் கல்பிதமாவே இருக்கு. கல்பிதமா இருக்கிறதுனால எல்லாமே விரோதமா பதிலே சொல்ல முடியாதபடி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. எங்க கிட்ட அந்த விரோதமே கிடையாது, எதுவுமே எங்களுக்கு விபரீதம் இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை தெரிவிக்கலாம். சங்கரஸ்யவஹதிநியமஸ்தாரதம்யாத்தேஹாதம் ஏன பூதாந்தரைதி பவதோ பௌமதாதி வ்யவஸ்தா அப்படின்னு சாதிக்கிறோம். அதாவது ஏக பூதஸ்ய பாகை, ஒரு பூதம் அதனுடைய அவயவங்கள், அந்த இதை நீ ஒத்துந்தான் இருக்க, வைசேஷன் ஒத்துக்கிறான். ஒரு பூதத்தினுடைய பாகங்கள்னால அவயவங்கள்னால யதாகி எப்படியானால், எப்படியானால் பல, அதாவது பல வஸ்துக்கள் உண்டாகுதுன்னு ஒத்துக்கிறியோ? ஒரே பூதம், அந்த பூதத்தினுடைய பல அவயவங்கள், அந்த அவயவங்கள்லாம் சேர்ந்து பல பதார்த்தங்களை உற்பத்தி பண்றது அப்படின்னு நீ ஒத்துன்றிருக்க, நீ ஒத்துன்றிருக்க. அத மாதிரிதான் அநேக பூதை அபி, பல பூதங்களால், பல பூதங்கள்லாம் சேர்ந்து கூட சங்காதகா பவதி
அது கலந்திருக்கலாம், சேர்ந்திருக்கலாமே, அவைகளுடைய சேர்க்கையும் உண்டு, அது சேர்ந்து சேர்ந்து இருக்கு. இத வந்து ஏன்னாக்க நம்ம பார்க்கிறோம், யதா திருஷ்டி எப்படி நம்ம பார்க்கிறோமோ அந்த மாதிரி நாம் அங்கீகரிக்கிறோம். இங்க வந்து நம்ம கற்பனைன்றதே கிடையாது, நம்ம சித்தாந்தத்துல கற்பனைன்றதே கிடையாது, எப்படி பாக்குறோமோ அப்படி உத்தன் இருக்கோம். இந்த உடம்புல அத்தனை அவயவங்களும் இருக்கு, அத்தனை பூதங்களும் இருக்கு, அது இருக்கிற சமயத்துல அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை சாதிக்கிற அநேக பூதைக்கு சங்காசோ பவதி, பல பூதங்கள பல பூதங்களோட சேர்ந்து கூட ஒரு சங்காசம் ஒரு சமுதாயம் இருக்கலாம், அதனால தோஷம் இல்லை. அது மட்டும் இல்ல, தேகாதிகி பஞ்சபூதாத்மக, இந்த எந்த வஸ்து எடுத்துட்டாலும் சரி, லோகத்துல எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அஞ்சு பூதங்களோட சேர்ந்ததுதான். அதுலயும் உடம்பு முதலானவைகள், தேகாதிகி உடம்பு முதலானவைகள், இங்க உடம்பு பத்தி தானே பேச்சு வருது. அதனால உடம்பு முதலானவைகள்லாம் எப்படி இருக்குனாக்க அஞ்சு பூதங்களால ஆனதுதான். என்ன நிறைய அது எப்படி தெரியறதுனாக்க நிகமாத்யுக்தி திஷ்ட, நிகமம் வேதம் ஆதிசப்தத்தினால சுமதி பஞ்சபூதத்தைதான் சொன்னோம், பஞ்சபூதாத்மகம் பாபு சர்வாத்திய சுவாமியை உதாரிக்கிறார். சதுர்வித அனுமையும் சரீரம் அப்படின்னுட்டு கர்ப்பவர்கள் சொல்றது. இதனால அந்த நாலு விதமான ஆகாரம்னா என்ன அர்த்தம்? நாலு விதமான பூதங்கள், அந்த பூதங்களுடைய தர்மத்தையுடைய ஆகாரங்கள், அதை நாம சாப்பிடணும். அதை சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம உடம்பு வருது, நம்ம உடம்பு அதனாலதான் வருது. நல்லா உடம்பு அமைகிறது அப்படின்னாக்க நாலு ஆகாரங்களும் திட்டமா சேர்ந்து சாப்பிட்டோம்னாக்க எல்லாம் நல்லது. இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் வந்து அப்படிதான் ஆச்சு, அப்படி நெட்டத்துக்கு மதுர பதார்த்தங்கள் கடும் பதார்த்தங்கள்லாம் பட்சணம்லாம் ரொம்ப சாப்பிட முடியும், அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் ஏறி போய் ஹார்ட் அட்டாக்கே வந்தது, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது இல்லையோ. அதனால நிகமா சித்தி திஷ்ட ஸ்மிருதிகளோ ஸ்மிருதிகளோ இவைகள் எல்லாமே சொல்றது, அவைகள் சொன்னதுனால இந்த தேகமானது பஞ்சபூதாத்மக இது பிரசித்தம், இது பிரசித்தமா இருக்குது, அதனால பிரசித்தமா தெரியறது நமக்கு, அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்படி சொன்னாக்கா ஏவம் சங்கரஹாஸ்யா அப்படின்னாக்கா சாங்கரியம் வந்துருமே, இப்படி சாங்கரியம்னா கலப்பு கலந்து போகுதுன்னு நம்ம, இது அதோட சேர்ந்துடும் அது இதோட சேர்ந்துடும் அப்படின்னு சாங்கரிய தோஷம் வந்துருமே. என்ன ஏவம் சங்கரஹ நதுஸ்யா, இவ்வாறு சாங்கரியம் வரவே வராது. ஏன்னா ஏன் வராது அப்படின்னா வஸ்தித தர்மங்கள் வேற அனைத்துமே வியவஸ்தித தர்மங்களாத்தான் இருந்திருக்கு. அக்காரணம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து தனியா இந்த அத்தனையும் ஒன்னா சேர்ந்து தனியா ஒரு அவயவி உண்டாகிறது, புதுசா ஒரு காரியம் உற்பத்தி ஆகுறது நாங்க சொன்னாத்தான் நீ இத மாதிரி சாந்தரியம் வரும்னு சொல்லலாம். அந்த மாதிரி நாங்க சொல்லல, ஒரு நிலைதான் வருது அப்படின்னு நாங்க சொல்றோம். புது அவைவு உண்டாகுதுன்னு சொன்னால்தான் விரோதம், புதுசா ஒரு அவைவு உண்டாகுதுன்னு நாங்க சொல்லவே இல்லையே. அதனால தனியா ஒரு புது அவைவி புது காரியம் உண்டாகுதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. அவயவங்கள்லாம் சேர்ந்திருக்குது, சேர்ந்து இருக்கிறதுனால இதெல்லாம் விரோதம் இல்லாம இருக்காது. அதனால அந்தந்த ஜாதி அந்தந்த ஜாதியோட சேர்ந்திருக்குது, அந்தந்த ஜாதி அந்தந்த ஜாதியோட சேர்ந்திருக்கு, ஆகையினாலும் இது திரோகமே வர்றதுக்கு பிரமேயம் இல்லை, சாங்கரியம் வராது. விருத்த தர்மங்கள் சேருவது என்பதே கிடையாது, அவை அவைகள் அது. ஏன்னா அவன் வைதேகினே ஒரு விஷயம் ஒத்துட்டு இருக்கான், பாருங்க நீ இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்ற சுவாமி கேக்குற சத்தியில நூல் இருக்கோல்யம் வெள்ள வெளியேன்னு ஒரு நூல் இருக்கு, அந்த வெள்ள நூலால வேஷ்டி நெசவாளர்கள்லாம் நெய்யறா, அந்த வயணம் பண்ற சமயத்துல அது என்ன வேஷ்டி அப்படின்னா பட்டு வேஷ்டியா இல்ல வெள்ளை வேஷ்டி காட்டன் வேஷ்டின்னு சொல்றோம். இன்னொருத்தர் ஒருத்தர் உடுத்தின் வர்ற அவர் உடுத்தின் வர்றது பார்த்தாக்கா அற்புதமான பட்டு வேஷ்டி, பட்டு வேஷ்டி, அந்த பட்டு வேஷ்டி
ஒரே கலராக இருந்ததை உடுத்திக்கலாம். ஸ்திரீகள் வேணா பல விதமான புடவைகள் உடுத்திக்கலாம், பல விதமான வர்ணங்களோட கூறினதை. அதே புருஷாட சொல்லத்த ஒரே மாதிரி வர்ணம் இருந்ததுன்னா அதை உடுத்திக்கலாம்னு சொல்றது, அத மாதிரி உடுத்திக்கலாம். ஆனா சித்திரப்படம்னு அவர் சொல்றாரு. சித்திரப்படம்னா என்ன அர்த்தம்? பல விதமான நூல்கள், பல வர்ணங்கள் உடைய நூல்கள், அந்த நூல்களால ஆனது. இப்ப அந்த நூலால ஆன வஸ்திரம் பாருந்தா அது எப்படி இருக்குது? சோப்பு கலர் இவெல்லாம் கேட்போம். மாம்பழ பட்டுப்புடவை வேணும், மாம்பழ கலர்ல பட்டுப்புடவை, அதுக்கு அரக்கு கலர்ல பார்டர் வேணும் அப்படின்னுவார். அதுல உள்ளுக்குள்ள எம்ப்ராய்டரி வரணும்னுவார். இது எத்தனையோ நூல்கள் சேர்ந்துருக்குது. ஆனா பாருங்க, அந்த வர்ணத்துல அரக்கு கலர் இருக்கோம், அதுல மாம்பழ கலர் சேராது, மாம்பழ கலர்ல அரக்கு கலர் சேராது. அது அது தனியா நிற்கும், இது தனியா நிற்கும். இது நீ ஒத்துட்டு இருக்க, நானும் ஒத்துட்டு இருக்கேன், போகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஒரே சித்திரப்படம் நீ சொல்றியே, அந்த சித்திரப்படத்துல எல்லாம் ஒரே மாதிரி பாக்குறோம். அதுல அதனுடைய தர்மம் அங்கங்க வியவஸ்திதமா இருக்கே தவிர்த்து அதெல்லாம் ஒண்ணுக்கு இன்னொரு தர்மம் சேர்றதுன்றது கிடையவே கிடையாது. அத மாதிரி இல்ல அது. அதனால அந்த துணிக்கு தனி நிறம் கிடையாது, அதாவது அதனுடைய நிறைய இருக்காது. அதனால இங்கேயும் தோஷம் இல்லை, ஏன்னா நீ அதை ஒத்துக்கணும். அதனால பவதாக ஓம் பட்சத்துல கூட சரி, பூதாந்தர யுஜி தேகாதம், நீ என்ன சொன்ன, பார்த்திவ பதார்த்தம் தான் இது அப்படின்னு நீ சொல்ற. சரீரன்றது பார்த்திவ பதார்த்தம் அப்படின்னு சொல்ற. அந்த பார்த்திவ பதார்த்தம் நீ சொன்னையானாக்க அதுக்கு வியவஸ்தை சொல்லணும், நீ பிரதிவீதான இதெல்லாம் நீ சொல்லணும். அதற்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னாக்கா, இந்த பிரதிவி பதார்த்தமானது அதிகமா இருக்குது, அதனால அது நீ சொல்லணும், நீ அதுதான் சொல்லி ஆகணும். நானும் அதுதான் சொல்ல போறேன், நீ அதுதான் சொல்ல போறேன். இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், அது எல்லா பூதங்களும் சேர்ந்திருக்கு, சேர்ந்திருக்கச்ச இந்த பிரதிவி பதார்த்தமானது அதிகமா இருக்கிறதுனால இந்த உடம்பானது பார்த்திவம் சரீரம் அப்படின்னு சொல்றோம். இதோட போர்மே, இதை விட்டுட்டு தனியே ஒரு வஸ்து சரீரம்ங்கிறது, அது பார்த்திவ சரீரமா, அது பார்த்திவ ஒரு பார்த்திவமா தான் இருந்தது, பார்த்திவ பதார்த்தம் அப்படிங்கிறது நீ கல்பிக்க பாக்குற. அந்த மாதிரி கல்பிக்க வேண்டாம், அதுல வந்து இதெல்லாம் ஒட்டின் இருக்குன்னு சொல்லணும். நீ அந்த தர்மம்லாம் எப்படி போச்சு, அந்த தர்மங்கள்லாம் எப்படி இதோட சேர்றது, நீ இந்த சாந்தரிய நீங்க தான் சொல்லுவ, நீ அதுக்கு நீ என்ன சொல்லணும். இப்போ அந்த கடத்துல ஜலம் சேர்க்கிற மாதிரி, பால் சேர்க்கிற மாதிரி நீ எப்பயோ சொல்லணும். நீ அதுக்கு நாங்க சொல்றதை ஒத்துக்கோ, இது வைதிகமா இருக்கு, சுவார்த்தமா இருக்கு, ஸ்மிருதியும் சொல்றது, வேதமும் சொல்றது, யுக்தியும் நல்லா இருக்கு. அதனால அதை ஒத்துக்கலாமே. பூதாந்தரிஜி தேகாதம், பல பூதங்கள் மீதி பூதங்களோட சேர்ந்த உடம்புல நீ என்ன சொன்னாம், ஏன ஏதோ ஒரு ஹேதுவை கொண்டு பௌமதாதி வியவஸ்தா இது வந்து பிரதி பதார்த்தம் அப்படின்னு நீ சொல்லணும். அத நாங்களே நம்ம சொல்றோம், தாரதம்யா வியவஹத நியம, அதே ஹேதுதான். நீயும் ஆதிக்கத்தை சொல்லணும், பிரதி பதார்த்தமானது அதிகமா இருக்கு, பிரதி பதார்த்தம் அதிகமா இருக்கிறதுனால அது பார்த்திவ சரீரம்னு நீ சொல்ற. நாங்களும் என்ன சொல்றது, அதேதான். எப்படி சொல்றேன்னா, பஞ்சீகரண பிரக்கிரியில இது அதிகமா இருக்கு பிரதி பதார்த்தம், அதனால அதை பார்த்திவ சரீரம்னு சொல்றோம். ஜலம் அதிகமா இருந்தா ஜலம் பதார்த்தம் சொல்றோம். இது லோகத்துல சகஜம், அதனால தாரதமியா அது எப்படி வந்ததுன்னா, வியவஹர்த்தி நியமாக வியவஹா பேசுறது, நம்ம சொல்ற மொழியோ என்னது, இதம் ஜலம் அப்படின்னு சொல்றோம். அஞ்சு பூதங்களுக்கு இருந்தாலே இதுக்கு ஜலம் பெயரு, வாயுன்னு தனியா சொல்றோம், பிருத்திவியும் தனியாக, ஆகாசம் தனியாக, தேஜஸும் தனியா சொல்றோம். இல்லாத போனா ஒன் பட்சத்துலதான் விரோதம் வரும். இப்போ தேஜஸ்ன்னு சொல்ற வேண்டிய ஒரு பதார்த்தம், அந்த தேஜஸ் இருக்குதே, சாமி கேட்கிற தர்பார் சித்தியில தேஜஸ் இருக்குது, தேஜஸ்னுடைய தர்மம் என்ன, பிரகாசிக்கிருந்தோம், பிரகாசிக்கிருந்தான் தேஜஸோட தர்மம். ஆனால் அந்த ஒரு பிரகாசிச்சுதான் நடக்கணும், அது அது ஏன் வெயிட்டா இருக்கு, எடையோட கூடதான் இருக்கு, அது
அந்த இடம் எங்க இருந்து வந்ததுன்னா அது பார்த்திவ பதார்த்தத்தில் இருக்கிறது. பார்த்திவ பதார்த்தத்துக்கு இருக்கக்கூடிய எடையானது பஞ்சீகரண பிரக்கிரியினால தேஜஸ்வர சேர்ந்துருமே அது எடையா இருக்கு, அது வெயிட்டா இருக்கு. அது நீ ஒத்துக்கணும், நீ அதை ஒத்துட்டுதான் ஆகணும், நாங்களும் அதை ஒத்துட்டுதான் ஆகணும். அதை நாங்க என்ன சொன்னோம், பஞ்சீகரண பிரக்கிரியை நாங்க சொல்லிடுவோம். நீ பழு எப்படி வந்தது, வெயிட் எப்படி வந்ததுன்னு அதை ஒன்னால சொல்ல முடியாது. உனக்கு சொல்றதுக்கு வழியே இல்லை, எங்களுக்கு வழி இருக்கு. காரணம் பஞ்சீகரண பிரக்கிரியை. அது சொல்ற வியவஹரதி நியமகா, இந்த மாதிரி லோகத்துல இதம் ஜலம், இயம் பிருத்வி, இதம் தேஜக, அயம் வாயு, அயம் ஆகாஷக, இப்படி விவகாரம் இப்படி வந்தது. வெஷ்டி சிருஷ்டியில கூட பஞ்சீகரண பிரக்கிரியை ஆய் கூட இந்த மாதிரி சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, வியவஹரதி நியமகா தாரதமியா சூத்திரிதா, தாரதமியம் அதிக அளவு இருந்தாக்கா அந்த பதார்த்தம் சொல்றோம், குறைஞ்ச அளவு இருந்தாக்கா அந்த பதார்த்தம் சொல்றது இல்லை. இத சூத்திரிதா சூத்திரகாரரே ஸ்ரீஆத்மகத்வாத்து பூயத்வாத், அது மாதிரி வைசேஷ்யாத் அப்படின்னு ரெண்டு அதிகரணங்கள்ல ரெண்டு சூத்திரம் பண்றேன். அந்த அந்த நிலையை கொண்டு இதை நாங்க சொல்றோம், இது ஸ்பஷ்டமா அமையிறது. அதனாலதான் இவன் வந்து கியாதி சாத்துல வரப்போறது மொத்தம் சோமயாகம் பண்றான். சோமயாகம் பண்ணும் பொழுது சோமனத்தை கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னா பூதிகள் அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். பாஷ்யக்காரர் எழுதுகிற சோமம் சாய்க்கிறார், சோம அபாவே பூதிக கிரகணம் ஸ்ருதி ஜோதிடம் திவ்யாபாரியத்துல வருது. சோமம் இல்லைன்னாக்க பூதிகலத்தை ஒரு லதா ஒரு கொடி அதை எடுத்துட்டு அவரை பண்ணிட போய் ஆகத்த ஏன் அப்படின்னாக்க சோம அவயவ சத்பாவாத் அப்படிங்கிறார். சோமத்தினுடைய அவயவங்கள் அந்த பூதிகலத்தையில இருக்கு, அதனுடைய அங்கனையும் இருக்கு பூதிகளத்தை, அதனால அதை எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றது. இல்லாதம்னா வேற எப்படியாவது அவரை கூட எடுத்துக்கோன்னு சொல்றது, இந்த பொண்ணுங்க அப்படி எடுத்துக்கோன்னு சொல்றது, ஏன் சொல்லல அப்படின்னு எதனுடைய அவையும் எதுல அதிகமா இருக்கோ அதை கொண்டுதான் ஸ்ருதி கூட சொல்றது. ஏன்னா ஆச்சரியமான பதில். அதனால இந்த சரீரம்ங்கிறது பஞ்சபூதாத்மகம், பஞ்சபூதாத்மகமான சரீரத்துல எதனுடைய அம்சம் அதிகமா இருக்கோ அதை கொண்டு விவகரிக்கப்படுகிறது. இது ஸ்ருதி சித்தம், ஸ்மிருதி சித்தம், சூத்திரகாரர் திருவுள்ளம் எல்லாத்தையும் கொண்டு சொல்றது. அதனால வைதேகன் சொல்றதெல்லாம் இந்த இடத்துல சரியில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்ப ஸ்லோகத்துல சேவிக்கலாம். சங்காதோணேகூதை ஏகபூதஸ்ய பாகை தேகாதி பஞ்சபூதாத்மக இது நிகமாசித்தம் நேவம் சங்கரஸ்யவஹரதி நியம சூத்ரிதஸ்தாரதம்யாத் தேஹாதௌ யேன பூதாந்தரயுஜி பவதோ பௌமதாதி வ்யவஸ்தா அபிஜாத்யுமாய கல்யாண குணசாலினே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன்.